இயக்குனர் ராஜமௌலியுடன் உலக நாயகன் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சினிமா அரசியல் என இரட்டை குதிரையில் சவாரி செய்து வரும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு விக்ரம் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அதனைத் தொடர்ந்து இந்தியன் படத்தில் உலக நாயகன் நாயகனாகவும் மறுபக்கம் பிரபாசுடன் இணைந்து கல்கி படத்தில் வில்லனாகவும் நடித்து வருகிறார் மேலும் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது படத்தை எச் வினோத்தும் இருநூற்றி முப்பத்தி நான்காவது படத்தை மணிரத்னமும் இயக்க இருக்கின்றனர் இவர்கள் வரிசையில் டாலிவுட்டின் பிரம்மாண்ட இயக்குநரான ராஜமௌலி உலக நாயகனுக்கு கதையுடன் வெயிட்டிங்கில் இருக்கிறாராம் ராஜமௌழி தற்போது மகேஷ் பாபுவின் ஒன்பதாவது மிக விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இந்த படத்திற்கான புரொடக்ஷன் வேலைகளுக்கு நடுவே உலக நாயகனுக்கு ராஜமௌலி கதை கூறியிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தரப்பிலிருந்தும் இதற்கு கிரீன் சிக்னல் விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் கோலிவுட் டாலிவுட் திரையுலகை பரபரப்பாக மாற்றியிருக்கிறது மிக விரைவில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை சன்ஃபிக்ஸஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கியிருக்கும் ஜெய்லர் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இன்னொரு பக்கம் இந்த படம் குறித்த நெகட்டிவான விமர்சனங்கள் ட்ரோல்களும் அதிகமாகவே வெளியாகி வருகின்றன ரஜினியின் ஸ்டைல் லுக் தவிர பெரிதாக படத்தில் எதுவும் இல்லை என விமர்சகர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் முக்கியமாக ப்ளூ சட்டை மாறன் தொடர்ச்சியாக ரஜினி படத்தை ட்ரோல் செய்து வருகிறார் இதுவரை அவரது விமர்சனங்களை முன்வைத்து வந்த ப்ளூ சட்டை மாறன் தற்போது ரசிகர்களின் வீடியோவை வெளியிட்ட ஜெயிலரை பங்கம் செய்திருக்கிறார் ஷேர் செய்திருக்கும் ப்ளூ சட்டை மாறன் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி நாம வெளிநாட்டுல இருக்கிற நம்ம நாட்டு பெண்கள் உங்களுக்கு அன்பளிப்பு தந்திருக்காங்க என பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவு தற்போது ரசிகர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது ரஜினி அவர்களின் ரசிகர்கள் வழக்கம் போல சட்டை மாறனை திட்டி தீர்த்து வருகின்றனர் மேலும் விக்ரம் படத்தில் மகனுக்காக வில்லன்களை வேட்டையாடுவார் உலக நாயகன் ஜெயிலர் படத்தின் கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் என முதல் நாளிலிருந்தே விமர்சனங்கள் எழுந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது